மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதற்கு வெளிநாடுகளின் உதவிகளை பெறுவது தவறில்லை. சுசில் மதுரையில் சிறுவனுக்கு நடந்த கொடூரம். தொடரும் சீரற்ற காலநிலை. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு. பாடசாலை மாணவர்களுக்கு இலவச உணவு வழங்குவதற்கு வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் உதவிகளை பெறுவதில் தவறில்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்குவதற்கு அமெரிக்காவிடம் உதவி கோருவதாக வெளியான செய்தி தொடர்பாக தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு இலவச மதிய உணவை வழங்குமாறு வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச நிறுவனங்களிடம் கோரிக்கையிட தான் தயாராக உள்ளதாகவும், வெளிநாட்டு ராஜதந்திரிகளை சந்தித்து இலங்கைக்கு தங்களால் இயன்றதை செய்யுமாறு எதிர்கட்சிகளும் கோரிக்கை விடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்க வேளாண்மை துறையால் வழங்கப்பட்ட மஞ்சள் பயிறு டின் மீன் விரைவில் பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கப்படும் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். அத்துடன் சீனாவிலிருந்து இலங்கைக்கு ஒரு தொகை அரிசி நன்கொடையாக கிடைத்ததையும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். 7 வயது சிறுவன் ஒருவன் கூறிய ஆயுதத்தால் குத்தப்பட்டு பாரிய காயங்களுடன் மதுரை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். தனது தந்தைக்கு அலைபேசி மேல் நிரப்பு மட்டையொற்று கொள்வனவு செய்ய கடைக்கு சென்ற சிறுவன் ஒருவனே இவ்வாறு தாக்குதலுக்கு இலக்காயுள்ளார். மேலும் நேற்று மாலை 6 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் கந்துக்கெட்டிய கழுகத்துறை என்ற கிராமத்தைச் சேர்ந்த சிறுவனை காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த சிறுவனுக்கு விசேட வைத்திய நிபுணர்கள் ஆய்வர் அடக்கிய 50 பேர் கொண்ட குழு ஒன்று சத்திர சிகிச்சையை முன்னெடுத்துள்ளதுடன் சிறுவன் தற்போது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவ தொடர்பில் கருத்து தெரிவித்த சிறுவனின் தந்தை, தான் பிள்ளையின் கையில் 100 ரூபாயை கொடுத்து மேல் நிரப்பு மட்டையை கொள்வனவு செய்து வருமாறு கூறியதாகவும் தெரிவித்தார். கடைக்கு செல்லும் வீதி மிகவும் சிறியது, 2 புறங்களிலும் காடுகள் உள்ளதாக தெரிவித்த அவர், மகன் கடைக்கு சென்று 5 நிமிடங்களில் சத்தமிட்டார். நாங்கள் பாம்பு எதுவும் சேர்ந்து விட்டதா என பயந்து ஓடினோம். அப்போது தமது வீட்டுக்கு அடிக்கடி வந்து செல்லும் நபர் ஒருவர் அங்கிருந்து ஓடியதை அவதானித்தோம் என்றார். தனது மகன் கடைக்கு செல்லும் முன்னர் சந்தேக நபர் வீட்டுக்கு வந்ததாகவும், இதன்போது சந்தேக நபரை தேநீர் அருந்துமாறு கூறினோம், வேண்டாம் என மறுத்துவிட்டு வெற்றிலை போட்டதாகவும் தந்தை தெரிவித்தார். பின்னர் காயமடைந்த மகரை மகிகல வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அக்கிருந்து மதுரை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் என்றார். 51 வயதான சந்தேக நபரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மதுரை போலீசார் தெரிவித்தனர். நாட்டின் பல பாகங்களில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக வெள்ளம் மண் சரிவு உட்பட இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படும் என்பதால் பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக நாட்டின் சப்ரஹாமுவ மத்திய மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதால் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதால் ஆற்றங்கரையோரங்களை அண்டி வசிக்கும் மக்கள் பாதுகாக்கவும் அவதானமாகவும் இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். மேலும் மத்திய ஊவா சப்ரஹமோ பகுதிகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் காணப்படுவதால் பாதுகாப்பான இடங்களில் இருக்கும்படியும், வீதிகளில் வாகனங்களை செலுத்தும் போது மிகுந்த அவதானத்துடன் இருக்கும்படியும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இதேவேளை மேல் சப்ரஹமோ மத்திய வடமேல் மற்றும் வடக்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் எதிர்வரும் சில தினங்களுக்கு 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான மழை வீழ்ச்சி காணப்படும் எனவும், நாட்டின் கரையோர பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அடுத்த வருடத்துக்கு தேவையான பாடசாலை பாடக புத்தகங்களை அச்சிடுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. 2023 பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கு 16,483 மில்லியன் ரூபாய் தேவைப்படுவதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. பாடசாலை பாட புத்தகங்களை அச்சிடுவதற்கும் பரீட்சை விடாத்தாள்களை அச்சிடுவதற்கும் விடை எழுதுவதற்கும் தேவையான காகித தாள்கள் மற்றும் எழுது கருவிகள் இந்திய கடன் உதவியின் கீழ் இறக்குமதி செய்யப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
கல்வி அமைச்சு மற்றும் அதனுடன் இணைந்த நிறுவனங்களின் காகித தேவைகளையும் இதனூடாக பூர்த்தி செய்ய கல்வி அமைச்சர் திட்டமிட்டுள்ளது. கல்வி அமைச்சின் குழுல அரசு அச்சக கூட்டத்தாபனத்தினால் மொத்த பாட புத்தகங்களில் 45 வீதத்தை அச்சிடுவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதை தவிர 45% அச்சு நிறுவனத்துக்கும் மீதமுள்ள 55% பாட புத்தகங்கள் கொள்முதல் முறையில் தெரிவு செய்யப்பட்ட தனியார் அச்சகங்களுக்கு அவர்களின் கோரிக்கைக்கு இணங்க இந்திய கடன் திட்டத்தின் கீழ் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது.